காய்ஸ், இது வந்து இயர் எண்ட். நம்ம வந்து கொல்லிமலைக்கு போயிட்டு இருக்கிறோம். கொல்லி ஹில்ஸோட ஸ்பெஷாலிட்டி ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ். டிசம்பர் டைம், ஜனவரி டைம் போனால் மழை பயங்கரமாக வரும்ன்றாங்க. ஸோ இந்த விளாக்ல நீங்கள் இந்த சீசனில் அருவியில் தண்ணி எந்த அளவுக்கு கொட்டுதுன்றத பார்க்க போறீங்க மச்சான். சாரிங்க, கேமரா தள்ளி போச்சு. போகிற வழியில் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி அழகான நிறைய வயல்வெளிகள் பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்பாட்டி நியூ இயரை சென்னையிலே செலிப்ரேட் பண்ணாமல் சென்னையிலேருந்து கொல்லி ஹில்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். நியூ இயர் டைமில் கொல்லி ஹில்ஸில் கூட்டமே இல்லைங்க. ஊட்டி கொடைக்கானல்லாம் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பிளேஸஸ், எக்கச்சக்க பேர் போவாங்க. கொல்லி ஹில்ஸ் என்ன தான் நிறைய பேர் தெரிஞ்சாலும் இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர் பிளேஸாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்குறோம். செம்மையாக இருக்குது. காலையில் 6 மணி, நியூ இயர் டைம். அங்கே பாரு, சுற்றி காட்டு. மக்களே, நியூ இயர்லாம் வந்து சென்னை பெங்களூர் மாதிரி பிளேசஸ்ல இருந்து செலிப்ரேட் பண்ணாம இந்த மாதிரி அமைதியான பிளேசஸ்ல செலிப்ரேட் பண்ணா அதோட என்ஜாய்மெண்டே தனி. அங்க பாருங்க, அங்க எப்படி இருக்குன்னு. கேமரால பாக்குறதோட நேர்ல வேற லெவல்ல இருக்கு. ஜுராசிக் வேர்ல்டு மாதிரி இருக்குது. ஆனா கீழே இருக்க அந்த ஃபால்ஸுக்கு போகிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ரெண்டு கைன்றோம், ப்ளஸ் கொஞ்சம் பாறையிலேயே நடக்கணும். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கு. நீங்களே பாருங்க, இங்கே ஆளே இல்லை பாருங்களேன். காட்டு, நீங்கள் நார்மல் டைம் கொல்லி ஹில்ஸ் வந்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். ரஷ்ஷா ஆளே இல்லை பாருங்க. தனியாக ஒரு யானை மட்டும் நடந்து போயிட்டு இருக்கு. தப்பு மச்சான், பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. அது தப்பு. மக்களுக்கு வந்து நல்லது மட்டும்தான் நம்ம காட்டணும். மக்களுக்கு வந்து நல்லது மட்டும்தான் கிரி காட்டணும். இப்போ பாருங்க, போட்டோ எடுக்கிறதுக்காக போஸ்ட் கொடுக்குறேன் நிற்கிறாரு. பாவம், ஆனால் யாரும் எடுக்கல. வந்துட்டான். கிரி, வெல்கம் வெல்கம் டு ஆகாய கங்கை. பாத்தீங்கன்னா போற வழி வந்து இந்த மாதிரி தான். கொஞ்சம் ஏறி போனோம் படியில் இறங்கினதுக்கு அப்புறம். ஸோ பெரியவங்க, ரொம்ப வயசானவங்களாம் முடியும்னு நினைச்சா முடியும். இதோட இந்த வீடியோ 44 சொல்லியிருப்போம். இதெல்லாம் உள்ளே போக போகிறோம். கேமராமேன் நீங்கள் ஏறு, என்ன ஆட்டி பார்த்துக்கோ. ரெயின்போ தெரியுது பார்க்கலாம். ஆமாண்டா, அச்சா சம்மடா. ஸோ வந்துட்டோம்.
ஏறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸ்டீப்பாக இருக்கிற இடத்துல மட்டும் ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, மற்றபடி வந்துடலாம். ஸோ நம்ம இன்னும் ஒரு 5 to 10 minutes தான் மேலே போயிடுவோம். ஸோ இந்த கடையில் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கோம். ஜூஸ் குடிக்கிறோம் ப்ரோ, அப்போ தான் இன்னும் மீதி இருக்கிற படிக்கட்டு ஏற முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. ஜூஸ் எப்படி இருக்கா? ஜூஸ் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரு 50-70 steps இருக்கு மாதிரி. ஆமாம், அவ்வளோதான் இருக்கும். மேலே போக போகிறோம். கேமராமேன் தான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். போகும்போது ரொம்ப குஷியாக இருந்தார். நிறைய மோட்டிவேஷன். கேமராமேன் வந்து மேரீடு மேனுங்க, அவர் டயர்டாக தானேங்க செய்வார். போகும்போது நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கொடுத்தாரு. முடி நினச்சா முடியாது, எதுவுமே கிடையாதுலாம் சொன்னார். கல்யாணம், அவர் வந்து கல்யாணம் வர்றா, அவரால் எப்படா வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்? சொல்லுமா சார், ஒரு வழியாக வந்துட்டோம். எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணு. கீழே இறங்கிட்டு நல்லபடியாக மேலே வந்துட்டோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லுங்கள், ஃபால்ஸ் எப்படி இருந்துச்சு? இது ஃபால்ஸ் தான் செம. சிங்கிறது பார்க்கும்போது என்னடா சின்னதாக இருக்குது, இவ்வளோ செமான் இருந்துச்சு. பட் உள்ளே போய் இறங்கி குளிக்கும் போது தான் தெரியுது, அந்த ஒரு இடம் மட்டும் அவ்வளோ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். மற்றபடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ கைஸ். அப்படியே குளிச்சுட்டு வந்தோன்னே அங்கே அப்படியே இங்கே கோயிலுக்கு வந்துருப்போம். இங்கே அர்ப்பணீஸ்வர் கோயில் அப்படி தான்.